தஞ்சை மாவட்டம் கடிச்சபாடி கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கட். பொறியியல் பட்டதாரியான இவர் தற்போது விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். விவசாய பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்காத நிலையில் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்காக பெரிய அளவிலான ஆளில்லா விமானம் எனப்படும் ட்ரோனை 9 லட்சம் ரூபாய்க்கு சொந்தமாக வாங்கி பயன்படுத்துகிறார். 1 ஏக்கரில் 2 தினங்களில் மனிதர்களால் செய்யும் வேலையை இந்த ட்ரோன்கள் மூலம் 5 நிமிடங்களில் செய்து முடிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். உளுந்து உள்ளிட்ட சிறுதானிய பயிர்களை விளைவிப்பதற்காக இந்த ட்ரோன்களை பயன்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். ட்ரோன்கள் மூலம் உரம் தெளிக்கும் பணியை கும்பகோணம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் நேரில் பார்வையிட்டார். இதுபோன்ற புதிய யுக்தியை கையாளும் விவசாயிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். வெங்கட்ராமன் என்ற இன்ஜினியரிங் சேர்ந்திருக்க நண்பர்கள்லாம் கொண்டு சேர்ந்து இதை அசம்பிள் செய்து நம்முடைய பகுதியில் நம்முடைய விவசாயிகள் குறைந்திருக்கிற வகையில் செய்து காட்டியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு தனி மனிதன் ஒரு விவசாயியை 1 ஏக்கருக்கு அடிக்கிறதுன்னா அவங்க ஆகிற செலவு கூட ரொம்ப குறைவான செலவில் 1 ஏக்கருக்கு 500 ரூபா வாங்கிட்டு அடிக்கிறதா ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு தனி விவசாயம் பண்ணாக்கா அதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு மிஷினு, அதுக்குள்ள மருந்து எல்லாம் கலந்து அடிக்கிறதுக்கான அதுக்கு நேரம். ஆனால் 10 நிமிஷத்தில் 1 ஏக்கர் அடிக்கிறதுக்கான விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த ட்ரோன் பயன்படுது. இதனுடைய வளர்ச்சி நம்முடைய விவசாயத்துக்கு பெரிதும் உதவும் என்று நான் கருதுகிறேன். பொறியியல் படிப்பு முடிச்சுட்டு விவசாயத்துறையில் ஆர்வம் கொண்டு இந்த விவசாயத்தை செஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்தேன். சம்பள உயர்வு, ஆள் பற்றாக்குறை இருந்ததுனால அடுத்தபடியாக வந்து இயந்திரம் மூலமாக இந்த வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் இதை இந்த ட்ரோன் மூலமாக மருந்து தெளித்தல், விதை விதைப்பு, நேரடி நெல் விதைப்பு இதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் வந்து இதை உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரோனை உருவாக்கியிருக்கோம். எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு இதை பயன்பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே உள்ள அனைத்து விவசாயிகளும் இதை வந்து பயன்படுத்தி பயன்பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம்.